வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு நறுமண சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி தான். கோவிலுக்குலாம் போனோம்னா அங்க ஒரு விதமான வந்து நல்ல ஒரு மனம் வந்து நமக்கு கிடைக்கும். கோவில்ல இருக்கக்கூடிய அந்த மனம் வந்து நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா தசங்கம் பொடின்னு ஒரு பொடியை வந்து உபயோகிப்பாங்க. இதை பத்தி நான் வந்து என்னுடைய பூஜை ரூம் வீடியோலயும் சொல்லியிருக்கேன். இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தசங்கம் பொடினா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு தசங்கம் பொடினா என்ன, அது எப்படி இருக்கும், அதை பத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த தசங்கம் பொடியில பாத்தீங்கன்னா 10 விதமான ஒரு மூலிகை பொருட்கள்லாம் சேர்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சோம்னா நிறைய புகை எல்லாம் ஆயிடுது, சீக்கிரமா ஒற்ற வந்துடுது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த தசங்கம் பொடி ஏத்தும் போது அந்த மாதிரி ஒட்டடெல்லாம் படியாது, ரொம்ப வந்து ஒரு தெய்வீக வாசனையை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். நான் யூஸ் பண்ற தசங்கம் பொடியோட பாக்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தசங்கம் பொடி எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து இந்த தசங்கம் பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். நாங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். சிலர் வந்து இது கூட வந்து ஜவ்வாது இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க, பட் நான் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன். இந்த தசங்கம்ல வந்து பாத்தீங்கன்னா குங்குல்யம் எல்லாமே கலந்தே இருக்கும். இப்ப நம்ம தசங்கம் பொடி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். தசங்கம் பொடி வந்து இந்த மாதிரி பவுடரா இருக்கும். இதை வந்து அவங்க வந்து ஒரு கோன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கோன்ல வந்து நம்ம அழுத்திட்டு அதுக்கப்புறம் வச்சும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி கோண்ட வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்படி யூஸ் பண்றேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப நம்ம தசங்கம் பொடியை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்ப நம்ம தசங்கம் பொடியை எப்படி யூஸ் பண்றதுன்றத காமிக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து தசங்கம் பொடியை எடுத்துக்கிறேன். நான் இந்த கோண்ட எடுக்கல, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல எடுக்க போறேன். இந்த ஸ்பூன்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துளி, அதாவது ரொம்ப கம்மியா வந்து நீங்க அதாவது இந்த அளவுக்கு கற்பூரத்தூளை வந்து இதுல போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே வந்து நீங்க இதுல வச்சிருங்க. வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க, நல்லா வந்து இதை இப்படி அழுத்திடுங்க. அழுத்திட்டு இப்போ இந்த இதுல இந்த மாதிரி வச்சிடலாம். தசங்கம் பொடிய இப்ப நம்ம ஏத்திடலாம். பாத்தீங்கன்னா இந்த கற்பூரத்துல ஏத்தியாச்சு. இந்த தசங்கம் பொடியில கற்பூரம் வச்சு இப்ப நம்ம ஏத்திருக்கோம். அந்த கற்பூரம் வந்து நல்லா வந்து ஃபுல்லா எரிஞ்சு அது ஃபுல்லா வந்து அந்த நெருப்பு படியும், அதுவே தானா இதுல ஆஃப் ஆயிடும். இதுல வந்து வேற எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்க மாட்டாங்க. இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அவ்வளோ ஒரு வாசமா இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து தசங்கம் வந்து யூஸ் பண்ணணும். தசங்கம் பொடி ஏத்தினா மட்டுமே போதும், ஊதுபத்தியே ஏத்த தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்லா வாசமா இருக்கும். போடுறது நல்லது. இந்த பொடியிலயும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் கலந்துதான் இருக்கும், அதனால வந்து நல்ல வாசனை கொடுக்கும். வீட்டுல ஃபுல்லா உங்களுக்கு கோவிலோட வாசனை அப்படியே கிடைச்சிரும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.